செய்திகள் தொடர்கின்றன. சென்னையில் கொரோனா தொற்று பாதிப்பு குறைந்து வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் நேமம் அரசு ஆரம்ப சுகாதார மையத்தில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கான கொரோனா தொற்று பரிசோதனை மற்றும் தடுப்பூசி மையத்தை இன்று அவர் தொடங்கி வைத்தார். அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் தொற்று தடுப்பு பணிகள் மற்றும் சுகாதார வசதிகள் குறித்த விவரங்களை மருத்துவர்களிடமும் நோயாளிகளிடமும் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர், கொரோனா தொடர் சங்கிலியை உடைப்பதற்காகவே முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும், முன்பு நாள் ஒன்றுக்கு 61,000 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்ட நிலையில் தற்போது ஆட்சியில் இது 78,000 தடுப்பூசியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். இதேபோன்று தொற்று பரிசோதனையின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். வருகிற 31ஆம் தேதிக்கு பிறகு ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து தேவையின் அடிப்படையில் விவாதித்து முடிவெடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். அனைவருக்கும் தடுப்பூசி கொடுப்பணிய போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அலுவலர்களையும் அதேபோல அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களையும் நான் தொடர்ந்து அறிவுறுத்திக் கொண்டிருக்கிறேன். அதன் அடிப்படையில் தான் நானே இன்று நேரடியாக இந்த பகுதிக்கு வந்து குறிப்பாக ஊரப்பகுதிகளில் தொடங்கி வைத்து இருக்கிறேன் என்பதை நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. கொரோனா தொற்று பரவுவதை தடுக்கிறது, தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களை காப்பது, இந்த இரண்டு இலக்கோடு தமிழக அரசு முழு மூச்சோடு செயல்பட்டு வருகிறது. தொற்றை தடுப்பதற்கு அந்நோய் பரவக்கூடிய சங்கிலியை நாம் உடைச்சாகணும். இதற்காகத்தான் முழு ஊரடங்கு போடப்பட்டிருக்கு. இந்த முழு ஊரடங்கை எந்த தளர்வும் இல்லாமல் போட்டிருக்கிற காரணத்தினால்தான் இந்த ரெண்டு நாட்களாக நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. அதில் ஒரு சில பயன் இன்னைக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அதை நம்முடைய மருத்துவ வல்லுநர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சென்னை உள்ளிட்ட நகரங்களில் கொரோனா தொற்று பரவலுங்கிறது படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ரெண்டு அல்லது ஒரு மூன்று நாட்களுக்குள்ள இது முழு பலனை தரும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கு. மாநிலத்தில் முந்தைய ஆட்சியில் 6% தடுப்பூசி வீணாகி வந்த நிலையில் தற்போது அது 1% குறைக்கப்பட்டுள்ளது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். முந்தைய ஆட்சி காலத்தில் முதல் அலகின் போது முறையாக தடுக்க தவறியதால் இரண்டாவது அலையில் பாதிப்பு அதிகமாக உள்ளதாகவும் அவர் கூறினார். எனவே பொதுமக்கள் அனைவரும் தவறாமல் முகக்கவசம் அணிவதுடன் தடுப்பூசியை போட்டுக் கொள்ளுமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். கோவை மாவட்டத்தில் தொற்று பாதிப்பை குறைக்க நடவடிக்கை எடுப்பதாக கூறிய முதலமைச்சர், கொரோனாவை கட்டுப்படுத்துவதில் அரசு பாகுபாடு பார்ப்பதில்லை என்றும் தெரிவித்தார். தற்போதைய ஆட்சியில் ஆக்சிஜன் தட்டுப்பாடு இல்லாத நிலை உருவாக்கப்பட்டிருப்பதாகவும், செங்கல்பட்டில் உள்ள மத்திய அரசின் ஆக்சிஜன் நிறுவனம் செயல்பட மாநில அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவித்தார்.